சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய ரவுடி கும்பலின் வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவுடி கும்பல் அட்டகாசம் செய்துள்ளதாக தெரிகிறது. ரவுடிகளை கைது செய்த போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஃபிட்னஸ் சான்று பெற வந்தபோது ரவுடிகளின் கூட்டாளி கும்பல் மருத்துவமனை வளாகத்தை சூறையாடியுள்ளது. மருத்துவமனை உபகரணங்களையும் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கிய ரவுடி கும்பலை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அபிராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலில் மயிலாப்பூரைச் சேர்ந்த சைகோ சரண், மந்தவெளியைச் சேர்ந்த போண்டா ராஜேஷ், தினேஷ் ஆகிய மூன்று பேரை அபிராமபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களுக்கான மருத்துவ ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்காக நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அபிராமபுரம் காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த கைது செய்யப்பட்ட ரவுடிகளின் ஆதரவாளர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அவசர சிகிச்சை பிரிவை அடித்து நொறுக்கியுள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கண்ணாடிகள், நோயாளிகளை பரிசோதிக்கும் கருவிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். அதுமட்டுமல்லாமல் மூவரையும் விடுவிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என கூறி ரவுடி கும்பல் அட்டகாசம் செய்துள்ளனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் நடந்த ரவுடிகளின் கொடூர தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறியுள்ளனர். ஏழை எளிய மக்கள் நாள்தோறும் அவசர சிகிச்சைக்காக வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் ரவுடி கும்பல் அட்டகாசம் செய்த சம்பவம் அங்குள்ள மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் இடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மருத்துவமனையை சேதப்படுத்தி தப்பிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து ரவுடிகள் அராஜகம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.